புறாவில் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, புதுசா புறா வளர்க்குறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுசா வாங்கிட்டு வந்த ப்ரீடிங் பேர் வந்து மிஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பொறிச்ச குஞ்சு வந்து மிஸ் ஆயிடும். அது பறக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா பறந்து எங்கேயோ போயிடும், திருப்பி நம்ம கிட்ட வராது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் செய்முறை விளக்கத்தோட காமிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி புறாங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணு தெளியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதே மாதிரி நல்ல முத்து நிறக்க வர்றதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ கண்ணு தெளியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுங்களால் வந்து நம்மளோட இருக்கிற இடத்த வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி நம்ம இடத்துக்கே திருப்பி வர முடியாது. அதே மாதிரி முத்து நிறக்க வரல, பிஞ்சிறக்க தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுங்களால் ஹைட்டில் பறக்க முடியாது. ஸோ மாடி கூண்டு வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய லாஸ் தான். மாடியிலேருந்து புறா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பிடிக்கணும்னு போனாலும் அது மிஸ் ஆகி போயிடும். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஸ்டார்டிங்கில் புறா வளர்க்க ஆரம்பித்தப்போ இந்த மாதிரி தான், எனக்கு புது புறா வாங்கிட்டு வந்து சரியாக வச்சுக்க தெரியல. அதே மாதிரி குட்டிங்க வந்து பொறிக்கும், பறக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா பறக்கும், திருப்பி நம்ம மாடியில் இறங்காது, அது எங்கேயோ போய்டும், மிஸ் ஆகிடும். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து காய்ச்சல் போடுறது, இன்னொன்று வந்து பின் பண்ணுறது. காய்ச்சல் போடுறதுக்கு நமக்கு வந்து கூண்டு தேவை. கூண்டில் வந்து நீங்கள் புறாவை தண்ணியில் நினச்சி, அப்படி இல்லைனா தண்ணியில் நினைக்காமலேயும் வைக்கலாம். உள்ளே விட்டுட்டு நல்ல உயரமான இடத்துல அந்த கூண்டை செட் பண்ணிடணும். அதாவது உங்கள் மாடி கம்ப்ளீட்டாக தெரியணும். இது வந்து மாடி கூண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடி கம்ப்ளீட்டாக தெரியணும், சுற்றி இருக்கிற ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக தெரியணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் அந்த மாதிரி வெயில் டைமில் வச்சிங்க அப்படின்னா கண்ணும் தெளிஞ்சிடும். அதே டைமில் உங்களுக்கு அந்த இடம் நல்லா வந்து ரெக்கார்ட் ஆகிடும் புறங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறது. பின் பண்ணுறதா இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட புறாவை எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. மஞ்சள் முடி வந்து கம்ப்ளீட்டாக கொட்டிடுச்சா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா புறாவுக்கு வந்து மஞ்சள் முடி கொட்டுற டைமில் தான் பறக்கிற ஆர்வம் வரும். அப்போ தான் அது கூண்டை விட்டே வெளியில் வர ஆரம்பிக்கும். மஞ்சள் முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கூண்டை விட்டு கீழே இறங்காது, உள்ளேயே தான் இருக்கும். ஸோ மஞ்சள் முடி கொட்டுற டைமில் நீங்கள் புறாவுக்கு பின் பண்ணுறது நல்லது. இது வந்து குட்டிங்களுக்கு. பெருசாக இருந்தது அப்படின்னா ஹோமர் நீங்கள் என்ன தான் பின் பண்ணி வச்சாலும் வீட்டில் தங்காது. சாதா புறாக்களுக்கு மட்டும் நீங்கள் பின் பண்ணி ட்ரெயின் பண்ணலாம். சாதா புறாங்களுக்கு ஒரு 10-15 நாள் வரைக்கும் நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா நம்மளோட இருக்கிற இடத்துல வந்து அது செட் ஆகிடும். ஸோ இந்த புறாவை பார்த்தீங்க அப்படின்னா 0 களி. ஸோ இன்னும் வந்து 1 களி கூட கொட்டலை, முளைக்கலை, ஓகேங்களா? இது வந்து பிஞ்சு புறா தான். மஞ்சள் முடி வந்து முக்கால்வாசி கொட்டிடுச்சு, 1-2 மஞ்சள் முடி தான் இருக்குது. ஸோ இந்த முதல் ரெக்கையில் மட்டும் நம்ம பின் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் இன்னும் ரத்தம் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம 2வது ரெக்கையில் தான் பின் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல 2 பின் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புறாவை செக் பண்ணுங்கள், மஞ்சள் முடி எவ்வளோ கொட்டியிருக்கு, இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த புறாவுக்கு பார்த்தீங்கன்னா 1-2 முடி தான் இருக்குது, மோஸ்ட்லி எல்லாமே கொட்டிடுச்சு. அதிகபட்சம் ஒரு 4 நாளில் மீதி இருக்கிற மஞ்சள் முடியும் கொட்டிடும். ஸோ இதுக்கு நம்ம இப்போ பின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த முதல் ரெக்கையை விட்டுட்டு 2வது ரெக்கையில் தான் நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ 2வது ரெக்கையை கரெக்டாக எடுத்துக்கோங்க. புறாவுடைய அந்த 2வது ரெக்கையில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரீஃபில் மாதிரி திக்காக இருக்கும். அந்த ரீஃபில் தான் நீங்கள் வந்து பின் பண்ணணும். பின் பண்ணும்போது 2 பேர் இருந்தீங்கன்னா சேஃப்டியாக பின் பண்ணலாம் நீங்கள். இல்லை ஒருத்தர் தான் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் புறாவை, ரொம்ப போட்டு நசுக்கிடக்கூடாது. ஸோ இதில் வந்து 2வது ரெக்கையில் இப்போ நான் பின் பண்ணியிருக்கேன். அதை குத்திட்டு மீதி இருக்கிற ரெக்கையை சேர்த்து நம்ம வந்து லாக் பண்ணிடணும் பின்ன. பக்கத்தில் இருக்க அந்த 4-5 ரெக்கையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக பின்னை வந்து லாக் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் முதல் ரெக்கையை விட்டுடுங்க. முதல் ரெக்கையில் தவறி நீங்கள் குத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரத்தம் வரும், ஏன்னா இன்னமும் அது முழுசாக வளர்ந்துருக்காது. ஸோ இதுலேயும் வந்து 2வது ரெக்கையில் வந்து சென்ட்ரல் அந்த ரீஃபில்ல கரெக்டாக பின் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. தரகூண்டு வச்சுருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் பின் பண்ணுங்க. இந்த பாதிப்பு வந்து முக்கால்வாசி மாடி கூண்டு வச்சுருக்கவங்களுக்கு தான் பொருந்தும். என்னோட புறாங்கள் நான் வேலைக்கு போயிட்டு வந்து பார்ப்பேன், இருக்காது.
என்னடா இது புறாவை காணோம் புறாவை காணோன்னு பார்த்தா அந்த குட்டிங்க வந்து பறக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கும். அது எனக்கு பார்க்க தெரியல ஸ்டார்டிங்கில். வந்து பார்த்தா கூண்டில் வந்து புறா இருக்காது. சரி நானும் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு 4-5 செட்டு வந்து எனக்கு இருக்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்னோடய சீனியர் ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன ஐடியா தான் இந்த பின் பண்ணுற ஐடியா. காய்ச்சல் போட தெரியுமா தம்பின்னு கேட்டார். எனக்கு தெரியாதுண்ணா அதெல்லாம் அப்படின்னு சொன்னேன். உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பின் எப்படி பண்ணணும்னு சொல்லி அவரோட புறாவை எடுத்து பின் பண்ணி காமிச்சார். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நம்மக்கிட்ட எல்லா விடங்களுமே நல்லா சேஃப்டியாக வருது. இந்த மெத்தட் வந்து நீங்கள் மாடிக்கொண்டு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோமர் புறாங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது சாதா புறாக்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஹோமர் விடங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.